வணக்கம் திரு. வணக்கம் 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 டீ சாப்பிட்டு வந்துடுறேன். ஏன் என்னாச்சு ஏங்க போறீங்க? என்ன சார், நீங்க வந்ததுலேருந்து வணக்கத்தையே ஒரு 94 மாடலேஷன்ல சொல்லியிருக்கீங்க. வணக்கம் வணக்கம் என்றால் நகைச்சுவை, நகைச்சுவை கலந்ததுதான் காமெடி, காமெடி கலந்தது நகைச்சுவை என்பதில் இருக்கு. எத்தனையோ தொகுதிகளில் இருந்தும் ஸ்டார் தொகுதியான ஆர்கே நகர் தொகுதியிலே நிற்பதற்கான காரணம், அதாவது ராணும் அண்ணன் அவர்களும் பாடிய பாடல், நாட்டுப்புற பாடல் சம்பந்தமே இல்லை. அவ நான் இங்கு நிற்பதற்கும் அதற்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லை என்பதை சொல்ல வருகிறேன். தாங்களுக்கு தகுந்ததுக்கு தாங்களுக்கு தகுந்ததுக்கு தாங்களுக்கு தகுந்ததுதா, இது பாட்டுப்புற பாடல். இது வெஸ்டர்ன் இல்ல இல்ல, இங்க வேணாம் சார், நீங்க கிளினிக் வந்துருங்க, அதான் கொஞ்சம் வசதியா இருக்கும். இங்க கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இங்க கிடையாது பாருங்க. ஆமாமா சார், சரி சரி சரி. ஆ சரி சரி. ஆ சரி சரி. ஆ அதான் பாருங்க, போன வாரம் கூட நான் வந்து ஒரு ஆபரேஷன் பண்ணேன். கொஞ்சம் இருங்க. என்ன காய்ச்சல்? சரி ரைட் போ. ஆ இல்லை சார், கேட்காம எழுதி கொடுத்துருங்க. என்ன உனக்கு என்ன உனக்கு என்ன காய்ச்சல்? அதான் கேட்டாச்சு, எழுதி போ. ஆ மெடிக்கல் மெடிக்கல் போ. சொல்லுங்க சார். மாத்திரை போட்டா சரியா? அல்ல அது பாருங்க, போன ஆபரேஷன் பண்ணும்போது கரண்ட் போயிடுச்சு பாருங்க, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸ்ட்ரைக் வேற பண்ணிட்டு இருந்தோமா சார், அதனால கொண்டு போய் இந்த மாத்திரை போட்டா சரியா? எல்லா மதியும் போகலாம், நீ போ வாங்க, போ கிளம்பு. ஹலோ சார். எஸ் கமிங். 25th டோக்கன். ஆ ஓகே ஓகே சார். ஒரே மூட்டு வலி சார். ஆ ஓகே ஓகே. ஆர்த்ரைட்டிஸ் இல்லன்னு சொன்னாங்க. அடேங்கப்பா. என்ன சார் மூக்குக்குள்ள என்ன பண்ணு? டெஸ்டிங் முதல்ல சேத்தாச்சு சார். அதெல்லாம் சரி. ம் வேர்க்குதா ரொம்ப? ஆமா சார், இப்போ வெயில் காலன்றனால வேர். ஆ சரி சரி, கை பண்ணிட்டுங்க. சரி இறக்குங்க. இது என்ன கலர்ல தெரியுதுன்னு சொல்லுங்க. இது இந்த சைடு பிங்க், அந்த சைடு ப்ளூ. பிங்க் தெரியுது கண்ணுக்கு உங்களுக்கு? அப்ப பிங்க் இருக்கு. ஓகே, ஃபீவர் இருந்தா தெரியும். கண்ணு உறுத்துதா? தூக்கம் வரலனா? ஆமா, கண் தூங்கலைனா உறுத்து. கொட்டாய் உறுதா? கொட்டாயமா. வேர்க்குது இல்ல? கொட்டாயமா. அதனால் இது பண்ணிட்டுருக்கேன். ஓகே, இதை நீங்கள் வச்சுக்கோங்க. இதை உங்கள் ஒய்ஃப்ட்ட கொடுத்துருங்க. எங்கள் ஒய்ஃப்க்கா? அவங்களும் உடம்பு சரியாக போயிருக்கோம், ஃபேஸ் வேணும்ல எங்களுக்கு. நீங்கள் ஒரு இசை நிகழ்ச்சிக்கு சென்றிருந்த பொழுது கரகாட்டக்காரன் படம் நல்ல படம் தான், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆமாம். ஆனால் அந்த பணத்தை பற்றி பெருமை பேசி அவனை போட்டு சாவடிச்சு பிளேடு போட்டு ரத்த வர வச்சிருக்கீங்க. இல்லை 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 இல்லை, பொய் 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 கலந்தது தான் அந்த விஷயம். விஷயம் கலந்தது பொய் என்று சொல்லி பொய். ஆமாம். அப்போ இதுக்கு என்ன சொல்கிறீங்க? என்ன என்ன ரத்தம் வந்திருக்கு உங்களுக்கு? ஒரு மணி நேரம் தான் உங்க கூட பேசினேன், எனக்கே பிளேடு போட்டு கதற கதற ரத்தம் வர வச்சிருக்கேன். கரகாட்டக்காரனுக்கே இந்த நிலைமை என்றால், அடுத்து நான் கோழி கூவுது, நாய் கத்துது, யானை பிளிறது, குதிரை கத்துது, நான் பலர்க்க போகிறேன். ஒரு நாள் சிசி ஒரு நாள் நாலு அப்புறம் பிபி ஒரு ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணிருக்கீங்க அது சேர்த்தாச்சு. அப்புறம் வந்து ஆறு தையல் போட்டிருக்கு, ஆறு போட்டிருக்கு, ஆறு போட்டிருக்கு, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு தான் இருக்கு. இப்போ ஒன்று ஆறு கிழிஞ்சிருச்சு, ஒன்று அதை போட்டுருவான், அது ஆறு போட்டுருவோம். பில்லில் போட்டாச்சு, அப்புறம் நம்ம என்ன செய்ய முடியுமா? அப்புறம் ஆறு தையல், அப்புறம் என்ன வேறு நீங்கள் பத்திர கூப்பிட்ருக்கீங்க, அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ 11 விட்டு 22000 ஆகுது மொத்தம். இது இப்போ ஆகிட்டு இருக்கு மொத்தம் வந்து ஒரு 6-7 ஆப்ரேஷன் பண்ண 4 டாக்டருக்கு 1-2 அப்புறம் ஒரு 3.5 மொத்தம் 19 லட்சம் வருது. மூச்சவங்கதா ஆக்சிடென்ட் கூடாமா? ஓ 19.5 20 நல்லா இருக்குமே, வேற ஏதாவது வலிக்குதா உங்களுக்கு? இதாக இருக்கா நெஞ்சு வலிக்குதா? நெஞ்சு வலிக்குதா? திரும்பி ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், அதுக்கு ஒரு 2.5 லட்சம். இதுவரைக்கும் நீங்கள் இசையமைத்த படங்களை விட இசையமைப்பாளராக நடித்த படங்கள் தான் ஜாஸ்தியா இருக்கு. என்ன என்ன எப்படி சொல்லி விட்டீங்க? நான் இவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 கோடி பாடல்கள் நான் இசையமைச்சிருக்கேன். கோடி? ஆமா. இப்போ இந்த ஜோடி படம் தான் எடுத்துக்கோங்களேன், அதுல வந்து இந்த ஒரு பொய்யாவது சொல் கண்ணேன்னு ஒரு பாட்டு ஒன்று சார், அதுல வந்து நீங்க வந்து இது வீடியோல ராகத்தில் உள்ள தாளங்களும் சேர்ந்துதான் பாடல். அந்த பாடலும் ராகங்களும் ராகங்கள்
அந்த பாடலை சேமித்தது நான் தான். இந்த இசையை கூட கண்டுபிடித்தது நான் தான், நானான் கண்டுபிடித்த இந்த இசையை. சும்மனே சார், அதான் இந்த கிட்டார் ஸ்டிங்கின் சத்தம் தான் இந்த சச்ச சச்சிங்க சத்தம்லாம். இது இசை சும்மனே நேசல் எஃபெக்ட். ஆமாமாம், நேசலாக இருந்தாலும் சரி, ஓக்கலாக இருந்தாலும் சரி, கரோக்கியாக இருந்தாலும் சரி, நாங்கள் தான் அதை பாடலை பாடி பாடலின் பாடலுக்கு பின்னால் இருக்கும் கதைகளையும் ஜூஸ் அதான். இல்லை சார், இந்த பிரீமியம் முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் ஏதாவது பேசலாம் சார். சார், இப்போ பார்த்தீங்கன்னா சார், இன்சூரன்ஸ் மிகவும் அவசியமான ஒரு விஷயம் சார். இதான் அடிக்கடி மோடி அரசு சொல்லிட்டு இருக்காரு, அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு எங்களோட கம்பெனி வந்து பயனடைய உங்களுக்கு லிஸ்ட் சார். இதெல்லாம் இதுக்கு பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் தான் இருக்கு சார். இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி சார் நம்ம இன்னொன்று பார்த்துருவோம் சார். நம்ம எங்களோட பாலிசிஸ் வந்து ஒரு 1000-1500 வியாதிகள் வந்து கவர் ஆகுது. 1500? ஆமாம் சார், அவ்வளோ வியாதிகள் கவர் ஆகுது சார். நீங்கள் வந்து நீங்கள் ப்ரீமியம் வந்து ரொம்ப கம்மியாக கட்டினா போதும் சார். அதில் படித்து பார்த்தா உங்களுக்கு எல்லாமே தெரியும் சார். நான் அதை இண்டு பார் போட்டு கொடுத்தேன். நீங்கள் படிக்க, அதான் சார், படித்து பார்த்துட்டு எல்லாமே கையெழுத்து போடுங்க சார். ஒரு 1500 வியாதிகள் இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வியாதினாலும், ஒரு என்ன வியாதி வந்தாலும் சரி, நீங்கள் எந்த பயப்பட தேவையில்ல. 24 hours உங்களுக்கு கிளைம் பண்ணிடுவோம் சார். 24 மணி நேரத்தில் கிளைம் பண்ணிடுவீங்க? ஆமாம் சார், 24 மணி நேரத்துக்கு ஒரு நிமிஷம் அதிகமானாலும் கூட எங்கள் மாதிரி கேஸ் போடலாம் சார். சூப்பர். ஆமாம் சார், இந்த எல்லாத்தையும் படிச்சு பார்த்து கையில் போடுங்க சார். சரி, இந்த இண்டு பார் போட்டு அங்கே எழுதி போடுங்க சார். ஹலோ, இந்த மூன் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியா? சார், என்ன சார் நீங்கள், நான் இங்கே எனக்கு உடம்பு சரியில்லாமல் கால் முறிஞ்சு போய் ஒரு வாரம் ஆச்சு சார், நான் அட்மிட் ஆகி. சாரி சார், அதெல்லாம் பண்ண முடியாது. எது அதெல்லாம் பண்ண முடியாது? அப்ப அந்த 1500 லிஸ்ட் போட்டிய வியாதிலாம் வந்தானே சார், அதுல வந்து காச்சல், தலைவலி, ஜம்மு கடிப்பு, தலதோஷங்கள், அசிடிட்டி ப்ராப்ளம் தான் சார் இருக்கும். இதெல்லாம் உனக்கு பெரிய வியாதி, எனக்கு கால் உடைஞ்சது உனக்கு மொக்க வியாதியாடா? ஆமா சார, ஆமா சார. என்னடா இது பித்தலாட்டமா இருக்கு, அயோக்கிய போயிடுறா சார். கம்பெனி தப்பு பேசினா கேஸ் போடுவோம் சார். உங்க கேஸ் போடுவியா? ஆமா சார், பேசலாம். ரெக்கார்ட் ஆயிட்டு சார். ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா? சரி சரி, இல்லப்பா 24 மணி நேரத்துல கிரெடிட் ஆகும் சொன்னீங்க. நான் ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் தங்கிருக்கோம் சார். நான் 7 நாளா தங்கியிருக்கேன் சார். அதிகமாக தங்கிட்டு பண்ண முடியாது. இது என்னடா அயோக்கியத்தனமா இருக்கு, முள்ள மாதிரி போயிடலாம் சார். கேஸ் போடுறது சார், போலீஸ் வந்துருக்காங்க. போலீஸ் வருதா? உங்களுக்கு கோபம் அதிகமாக வரும் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இல்லை 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 இல்லை, கோபம் வரவே வராது. கோபம் என்றால் எனக்கு என்னவென்று ஸ்பெல்லிங் கூட தெரியாது. கோபமே வராது? இல்லை. அப்படி என்றால் இதை நான் சொல்லி ஆகணும். திமுகவிற்கு ஒரு ராதா ரவி போன்றும், அதிமுகவிற்கு ஒரு சிஆர் சரஸ்வதி போன்றும், இதெல்லாம் மாதிரி தான் பாஜகவிற்கு திரு மங்கையமரன் என்று கூறப்படுகிறது. மூணு பேத்துக்குமே இருக்கிற ஒரு ஒற்றுமை என்னன்னா, மூணுமே இரிட்டேட்டிங் ஃபேஸ். நானும் அந்த காலத்தில் இப்படி போய் கொண்டிருக்கும் போது சிலர் என்னை வெறுப்பேற்ற பொழுது அவர்களது துண்டை எடுத்து பொழுத்து 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 அடிப்பேன். முடிய பிடிச்ச நல்லா இருக்கேன் மாமா. அண்ணா அத்தை நல்லா இருக்கீங்களா? எப்ப டிஸ்சார்ஜ்? என்ன ஆபரேஷன் முடிச்சு நல்லபடியா? ஆப்பிள் ஆக்டரவா? எந்த டாக்டர் பண்ணாரு ஆபரேஷன்? அவர் நட்ராஜ் கிடையாது. இல்ல இல்ல, நட்ராஜ் எல்லாம் கவனிக்க மாட்டாரு. அந்த லீவ்ல இருந்தா நினைக்கலாம். அப்ப சாத்துக்குடி ஆக்டரவா? ஆப்பிள் ஆப்பிள் வேண்டாம், ஆப்பிள் எல்லாம் வேணாம். பூஸ்ட் ஆலிச்சு வரணும். பூஸ்ட் ஆலிச்சு வரணும் சொன்னா ஆப்பிள் நாளா இறைனியே அவசரப்படுறா. என்ன பேசுறா? பெருமை பேசுறா, பெருமை பேச, பெருமை போன வச்சுக்கிட்டு அந்த மனித பேச கூடாது, பேச கூடாது. சாதாரண தேர்தலுக்கும் இடைத்தேர்தலுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது சாதாரண தேர்தல் சார், இவர் கையை யாராவது கட்டி விடுங்களேன். நானும் பார்த்துக்கிட்டு இப்ப சொல்லுங்க சார், தேர்தலுக்கும் இடைத்தேர்தலுக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கும் பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கும் என்ன ஒரு வித்தியாசமோ அது இங்கேயும் இருக்கிறது. என்னங்க இவ வந்து ஏத்திட்டு போயிருச்சுங்க. அந்த பிள்ளைக்கு அப்புறம் காலு போயிங்க. எனக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சொல்றது கேளுங்க. இரும்பு டேபிள், லைட்டா இரும்பு டேபிள் தாங்க பெரிய வினையா போதுங்க. துரு பிடிச்சிருக்குங்க, துருலாம் ரத்தத்துல போய் கலந்து காதுவலையே மூக்கலையே வெளியே வந்துருங்க. மூக்கலையே வருமா?
அது இரும்பு டேபிள்ல நான் தப்பா சொல்லிட்டேன், அது மரக்கட்ட டேபிள். மரக்கட்டல தாங்க கிருமி அதிகமா இருக்கு. இப்படிதாங்க காக்கான ஒரு பிளேயர், பெரிய பிளேயருங்க, பெரிய நல்லா டேவிட் பில்லாலாம் ஒரு ஒரு ஆளத்துல டேவிட் பில்லாவா? ஆமாங்க, மும்பைல இருக்கானாமே. அது டேவிட் வில்லா இல்ல, அது இங்கிலீஷ் தாங்க, தமிழ்ல பில்லாங்க. இப்படிதான் கோலு இவங்க அடிச்சிருக்கான் பாருங்க, காலு பிச்சுக்கிட்டு போயிருச்சு, காலு பிச்சுக்கிட்டு போயிருச்சா? அது எப்படி போவோம்? அது போயிடுச்சா? அது எப்படி போவோம்? யூடியூப்ல பாத்துல நீங்க படிச்ச மாதிரி இருக்க கொஞ்சம் கூட என்னங்க, நீங்க நானே பாத்துருக்கேன், நீங்க பார்த்தது இல்லையா? யூடியூப்லாம் பாருங்க, அதுல தாங்க இதெல்லாம் பாக்குறேன். ஆனா நிறைய பெயில்ஸ் வீடியோலாம் போடுவாங்க, என்ன பண்ணலாம், மிஞ்சி போனா லைக் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், எல்லாத்துக்கு மேல மெட்ராஸ் சென்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செய்து பண்ணுங்க.